Hello friends, welcome to என் கனவு வீடு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பூஜா ரூம் எப்படி டீப் கிளீன் பண்ணுறது அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து 10 சூப்பரான டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோவில். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே பூஜை ரூமில் வந்து அட்டடை வந்து படிய விடாதீங்க. நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒருக்க அந்த கார்னரில் மட்டும் நல்லா ஒரு ட்ரை கிளாத் போட்டு நல்லா தொடச்சி விடுங்க. எப்போவுமே அந்த கார்னரில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஒட்டடையெல்லாம் படியுங்க. அதனால் எப்போவுமே அந்த மாதிரி படிய விடாதீங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணிடுங்க. டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லா சாமி ஃபோட்டோஸும் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. நானும் இப்போ அதுதான் பண்ண போகிறேன். நம்ம பூஜை கேபினெட்டில் இருக்க எல்லா சாமி ஃபோட்டோஸும் நான் ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நான் வந்து கேபினெட் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபோட்டோ மாட்டியிருந்த இடம் போக மீதி இருக்கிற இடம் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ பிளாக்கிஷாக இருக்குதுங்க. நம்ம விளக்கெல்லாம் ஏற்றுறோம் பார்த்துறீங்களா, அதோடய புகையெல்லாம் வந்து மேலே போய் இந்த மாதிரி ஒரு மாதிரி பிளாக்காக ஃபார்ம் ஆகிடுது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப வந்து டஸ்ட் அதிகமாக இருக்குது. நான் வந்து கார்னர் ஷெல்ஃப் வச்சுருக்கேங்க. அந்த கார்னர் ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப டஸ்ட் இருக்குது. இந்த ஷெல்ஃப் வந்து ரொம்பவே வந்து பளபளன்னு இல்லாமல் ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்சாப்பில் இருக்குது. இது எல்லாமே நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது, கீழே அந்த கபோர்ட்ஸ்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஒரு சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணியிருக்க போகிறேன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தாங்க. இந்த சொல்யூஷனுக்கு வந்து நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். கூடவே வந்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேங்க. நல்லா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. கூட ஒரு 2-3 ட்ராப் வந்து விம் லிக்விட் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வாஷிங் லிக்விட் வந்து எடுத்துக்கலாம். அதை வச்சு ஒரு துணியில் தொட்டு வந்து நான் துடைக்கிறேன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து அந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாமே உடனே போயிடும். நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னாவே போயிடுங்க. இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல் கேபினெட்டும் நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பூஜா கேபினெட் உள்ளே வந்து வால் ஸ்டிக்கர் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணலாங்க. உங்களுக்கு க்ளீனிங் டைம் வந்து மிச்சமாகும். வால் ஸ்டிக்கரில் வந்துட்டு நீங்கள் லைட்டாக தொடச்சிங்கனாவே வந்துட்டு ஈஸியாக போயிடும். நீங்கள் இந்த அளவுக்கு சொல்யூஷன்லாம் போட்டு க்ளீன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் கூட இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் அவுட் ட்ரே மாதிரி இருக்குங்க. நம்ம ஏதாவது படையல் மாதிரி படித்தோம்னா இந்த ட்ரே வந்து யூஸ் ஆகும். இது மேலே நான் டைல்ஸ் போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி தெரியலனா நீங்கள் அந் இந்த டிப் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் நார்மலாக இருக்கிற மைக்கா மேலே வைக்கிறதுக்கும் டைல்ஸ் மேலே ஏதாவது வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நீங்கள் ஈஸியாக தொடச்சிடலாம். சப்போஸ் ஏதாவது விளக்கில் எண்ணெய் பட்டுச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து டைல்ஸில் வந்து ஈஸியாக தொடச்சிடலாம். அதுக்கு கீழே இருக்க கபோர்டில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நான் வெளியில் எடுத்து வச்சு அந்த கீழே இருக்க கபோர்டையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பேப்பர்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் அந்த கீழே இருக்கிற கபோர்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கபோர்டும் 2 ட்ராயர் மாதிரி இருக்குங்க. இந்த 2 ட்ராயர்லேயும் வந்துட்டு நான் வந்து எப்படிலாம் என்னோடய திங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் வீடியோ கடைசியாக காமிக்கிறேன். இப்போ வந்து கீழே கேபினெட் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம பூஜா ஃபோட்டோஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேங்க. 2 பாத்திரம் தண்ணி வந்துட்டு நல்லா தொடச்சிட்டு 3வது பாத்திரம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதில் கடைசியாக வந்து ஃபோட்டோவை தொடச்சி எடுத்துடலாம். கடைசியாக தொடக்கக்குள்ளே நான் அந்த ஜவ்வாது பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நான் 1 பாத்திரத்தில் கலந்து அந்த தண்ணியை வந்து நான் கடைசியாக தொடச்சிட போகிறேன் ஃபோட்டோஸில். எப்போவுமே ஃபோட்டோ தொடக்க வந்து நீங்கள் இந்த மாதிரி சந்தன பவுடரோ இல்லை வந்து ஜவ்வாது பவுடர் இல்லை பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா நீங்கள் பூஜை ரூம் கதவை திறக்கக்குள்ளேயே நல்ல வாசனையாக இருக்குங்க. அவ்வளோ கமகமான இருக்கும் உங்களுக்கு. இந்த டிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஜவ்வாது போட்டிருக்கேன். நீங்கள் இதில் கொஞ்சம் பன்னீர் கூட கலந்து துடைக்கலாம். ரொம்பவே அருமையான வாசனை வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் 3 தண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து 2 தண்ணிக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிக்கிட்டாங்க. 3வது ஜவ்வாது துடைக்கக்குள்ளே வேறு ஒரு துணி போட்டு நல்லா தொடச்சிக்க எடுத்துக்க போகிறேன். ஃபோட்டோலாம் நல்லா முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜவ்வாது தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு ட்ரை கிளாத் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேங்க.
நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம விபூதி இருக்கும் பார்த்திங்களா, அந்த விபூதியை வந்துட்டு ஒரு நல்ல வர துணியில் நல்ல ட்ரை கிளாத்தில் தொட்டு அதை வந்து நம்ம பூஜை ஃபோட்டோஸ் மேலே தொடச்சிங்க அப்படின்னா நல்லா பார்க்க ரொம்ப பல பலன்னு இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லா ஃபோட்டோஸ் தொடச்சி எடுத்துட்டேன். தண்ணி பாருங்கள் இப்போ எந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஃபோட்டோ தொடக்கிறதுனா இந்த மாதிரி நிறைய தண்ணி வந்து வச்சுக்கோங்க, ஒரே தண்ணியில் வந்து தொடைக்காதீங்க. நான் வந்து எல்லா ஃபோட்டோவும் தொடச்சி இந்த மாதிரி டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு நம்ம பொட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் விளக்குக்கு வந்து பொட்டு வைக்க போகிறேங்க. விளக்கும் நல்லா வந்து எல்லாத்தையும் கழுவி எடுத்தாச்சு. இப்போ மஞ்சளை வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கலந்து தொடைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணி கலக்கக்குள்ளே ரொம்பவுமே கெட்டியாக குழச்சிடாதீங்க. இந்த டிப் வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கெட்டியாக குழச்சி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வைக்கிற பொட்டு காஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே கீழே விழுந்துருங்க. அதனால் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான பதத்துக்கு வந்து நீங்கள் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வைங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ வந்து நான் எல்லா பூஜை சாமானுக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சு எடுத்துக்க போகிறேன். பூஜைக்கு பொட்டு வைக்கக்குள்ளே வந்துட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி ஏதாவது துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் மஞ்சளை நினச்சிட்டு உடனே வந்து குங்குமம் வைப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து யூஸ் ஆகும். அடிக்கடி இப்படி தொட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பூஜை சாமானுக்கெல்லாம் பொட்டு வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பூஜை ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே, சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்கும் வந்து பொட்டு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து அது எல்லாமே எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோஸ்க்கு வந்து பொட்டு வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் நம்ம பூஜை கேபினெட்டில். இப்போ பாருங்கள், நம்ம பூஜை கேபினெட்டில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஷெல்ஃப் வந்து போட்டிருக்கேங்க. முன்னாடி இந்த கிளாஸ் ஷெல்ஃப் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து நல்லா நான் தொடச்சி காலின்லாம் போட்டு தொடச்சிட்டு இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது, நல்லா க்ளீனாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இடம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கார்னரில் கிளாஸ் ஷெல்ஃபில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வந்து நிறைய இடம் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கார்னராக போடுறதுக்கு பதிலாக சென்டராக கூட நீங்கள் நீளமான ஒரு ஷெல்ஃப் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடி வந்து நம்ம பூஜா யூனிட்டை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நான் இந்த அத்திவரதர் ஃபோட்டோ வந்து ஒரு லேமினேஷன் ஃபோட்டோவாக தான் நான் வாங்கினேன் கோயிலுக்கு போனப்போ. அது வந்து இப்போ தாங்க நான் ஃப்ரேம் போட்டுட்டு வந்தேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் அந்த கோல்டன் ஃப்ரேமில் இருக்கும். அதே மாதிரி அத்திவரதருக்கும் ஒரு கோல்டன் கலர் ஃப்ரேமில் வந்து நான் போட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வந்து எல்லா பூஜை சாமானையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வந்து அரிசி போட்டு அதில் வந்து அன்னபூரணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து இந்த மாதிரி வைப்பேன். இந்த மாதிரி வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லதுங்க. நான் அந்த அரிசியில் வந்து ரெண்டு மூணு லவங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டிருக்கேன். ஏன்னா எறும்பு வந்துடும் சம்டைம்ஸ், அதனால் நான் வந்து லவங்கம் போட்டிருக்கேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் லைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சீரியல் லைட்ஸை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து டபுள் டேப் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி விட்டுருக்கேங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியான டபுள் டேப்ஸ் வந்து நார்மலாக எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்குங்க. அதை யூஸ் பண்ணி தான் நான் இந்த எல்இடி லைட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த எல்இடி லைட் பார்த்திங்கன்னா நான் 150 ருபீஸ்க்கு வாங்கினேங்க. உங்களுக்கு ரெண்டு ரேட்டில் கிடைக்கும், 70 இன்னொன்று வந்து 150. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலசம் மாதிரிங்க. இதில் வந்து உள்ளே தண்ணியெலாம் இல்லைங்க, மேலே சும்மா ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜா யூனிட்டுக்கு மேலே டபுள் டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாலை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஒரு ஃப்ளவருங்க. அதையும் வந்து நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்க மாலை பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் தாங்க வாங்கினேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இல்லைனா ஃபெஸ்டிவல் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஃபுல்லாகவே ஓரளவுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து வாங்க உங்களுக்கு நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். பாருங்கள், மேலே வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு சீரியல் லைட்ஸ் வந்து டபுள் டேப் யூஸ் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் இந்த மாதிரி தாங்க ஃபிட் பண்ணியிருக்கேன். எல்லா ஃபோட்டோஸும் பார்த்திங்கன்னா நம்ம பூஜா யூனிட்டில் ஒரு கோல்டன் ஃப்ரேமில் தாங்க இருக்கும்.
நான் அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக பார்த்து எடுத்தேன். காமாட்சி ஃபோட்டோ மட்டும் எனக்கு வந்து கிஃப்டாக வந்ததுங்க, அதனால் நான் அப்படியே வந்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடது புறமாக பார்த்த மாதிரி நான் குபேரர் செலை வந்து வச்சுருக்கேங்க. அதுக்காக தான் இந்த கார்னர் ஷெல்ஃப் வந்து நான் வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் குபேர விளக்கு வந்து இங்கே வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு சாமி இருக்கிற ஃபோட்டோங்க. எப்போவுமே ஒரு வீட்டுக்கு வந்து பால் காய்ச்ச போகிறோம் அப்படின்னா இந்த அஞ்சு சாமி இருக்கிற ஃபோட்டோ தாங்க ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. நானும் அதுவும் வச்சுருக்கேன். இன்னொரு சைடு கார்னர் ஷெல்ஃப் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்துட்டு ஓம் சக்தி ஃபோட்டோவும் குட்டி குட்டி சாமி இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் அன்னபூரணி ஃபோட்டோஸும் வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு நம்ம சாய்பாபா வந்து வச்சுருக்காங்க. பக்கத்தில் எங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து விளக்கு வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் உருளி ஒன்று வைப்பேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீழே ரெண்டு ட்ராயர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெண்டு ட்ராயரும் எனக்கு வந்து அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்துட்டு வெள்ளைத்திரி, இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு பச்சைத்திரி வச்சுருக்கேன். பச்சைத்திரி வந்து குபேரருக்கு பக்கத்தில் குட்டி குட்டியாக இருக்கிற பாக்ஸில் ஒன்று வந்து குங்குமம், இன்னொன்று நாமக்கட்டி, கீழே வந்து இருக்கிற ரெண்டு பாக்ஸில் வந்துட்டு ஒன்று விபூதியும் ஒன்று சந்தன பவுடரும் வச்சுருக்கேங்க. பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு குட்டி டப்பா இருக்குது பார்த்திங்களா, அந்த குட்டியில் பார்த்திங்கன்னா ஜவ்வாது பவுடர் இருக்குது. இன்னொன்றில் வந்து பச்சை கற்பூரம் வந்து நான் வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து ஊதுவத்தி வந்து வச்சுருக்கேங்க. இன்னொன்று மெழுகுவர்த்தி ஒன்று வந்து எடுத்து வச்சுருக்கேன். அவசரத்துக்கு பூ கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர் வச்சுருக்கேங்க. எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அங்கே வர குங்குமம் வச்சுருக்கிறதுக்கு ஒரு டப்பா, அப்புறம் கற்பூரம், நெய் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொடுக்குற விபூதி வந்து அதில் வச்சுருக்கேங்க. இதில் வந்து மஞ்சள் பொடி வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இந்த கபோர்டில். பக்கத்தில் இருக்கிற ட்ராயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்கிட்ட இருக்கிற சாமி புக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேங்க. பகவத்கீதை புக்கு, அப்புறம் குபேரர் துதி போற்றி அதெல்லாம் வச்சுருக்கேங்க. ஓம் சக்தி போற்றி, அப்புறம் உமேட்கா முருகருக்கு உகந்த பாடல்கள்லாம் இருக்கிற புக்ஸ் மாதிரி வச்சுருக்கேங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மேட்ச் பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த ரெண்டு பாக்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து கம்ப்யூட்டர் சாம்ராணி வச்சுருக்கேங்க. இந்த பச்சை கலர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து திருஷ்டி சாம்ராணிங்க, வீட்லேயே அரைச்ச மூலிகை சாம்ராணி வந்து வச்சுருக்கேன். இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தசாங்கம் வந்து வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் பார்த்திங்கன்னா சாம்பிராணிங்க. சாம்பிராணி வந்துட்டு நீங்கள் இந்த சாம்பிராணி தூள் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஜவ்வாது பவுடரை வந்து கலந்து நீங்கள் வந்து சாம்பிராணி போடக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாசம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் தசாங்கம் வந்து காமிச்சேன் பார்த்திங்களா. தசங்கம் வந்து எப்போவுமே வீட்டில் வந்து ஏற்றுனீங்க அப்படின்னா நம்ம அந்த கோயிலில் இருக்கிற ஒரு மனம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அவ்வளோ ஒரு வாசனையான ஒரு பொருள் வந்து தசங்கம்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மஞ்சள் கயிறு அதெல்லாம் வச்சுருக்கேன். நான் தசங்கம் சொன்னேன் பார்த்திங்களா, அதுதான் இது. இந்த மாதிரி கோன் ஷேப்லேயே உங்களுக்கு கிடைக்குதுங்க, இல்லாட்டி பவுடராக கிடைக்குது. பவுடராக கிடைக்கல, ஒரு கோன் மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பற்ற வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒரு வாசனை வருங்க. கீழே இருக்கிற ரெண்டு கபோர்டில் வந்து இப்போ நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுருக்கேங்க. ட்ரே வச்சு இதில் வந்து விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய், அப்புறம் குபேர விளக்குக்கு வந்து தனியாக வந்து பச்சை கலரில் எண்ணெய் கிடைக்குங்க, அந்த எண்ணெய் வச்சுருக்கேன். இது வந்து இந்த பாட் பியூரியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு போடுற ஸ்ப்ரே, அப்புறம் எசென்ஷியல் ஆயில், ஆர்டிஃபிஷியல் அந்த லைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அது வச்சுருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சம் எண்ணெய், கீழே வந்துட்டு கோயிலுக்கு கொண்டு போனால் எடுத்துகிட்டு போகிற அந்த பூஜை ஜாமான், மேலே வந்து கொஞ்சம் கிளாத் வச்சுருக்கேங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்குற இன்விடேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கவரில் போட்டு இந்த இடத்துல வச்சுருவேங்க. இந்த கபோர்டும் பார்த்தீங்கன்னா சேம் லென்த்தில் தாங்க இருந்தது. எனக்கு வந்து கொஞ்சம் இடம் தேவைப்பட்டதுனால நான் இந்த மாதிரி ஒரு பிளைவுட் வந்துட்டு டெம்ப்ரரியாக போட்டிருக்கேங்க. இது வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாங்க. நான் வந்து இந்த மாதிரி போட்டு அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மேலே இருக்க ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாக்ஸில் விபூதி வந்து வச்சுருக்கேங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்சல் பாக்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மஞ்சள் குங்குமெல்லாம் அந்த பேக்கெட்டோடு வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பிராணி வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீபத்தணைக்கு யூஸ் பண்ணுற அந்த அகல் விளக்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து வச்சுருக்கேன். மேலே பாக்ஸில் வந்து நம்மளுக்கு கோயிலுக்கெலாம் போனால் வளையல்லாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த வளையலெல்லாம் நான் இதில் வச்சுருக்கேன்.
பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு மாதிரி ட்ரே மாதிரி போட்டு நெய் வந்து வச்சுருக்கேங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த மூலிகை சாம்பிராணி இருக்குது பார்த்திங்களா, அது வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா இந்த உருளி இருக்கும் பார்த்திங்களா, உருளியில் இந்த மாதிரி தண்ணி வச்சு பூ போடக்குள்ள அந்த தண்ணியில் கொஞ்சம் ஜவ்வாது பவுடரை வந்து கலந்து வைங்க, அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் பன்னீர் கூட இந்த தண்ணியில் வந்து கலந்து வைக்கலாம், ரொம்ப வந்துட்டு அருமையான மணமாக இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, நம்ம பூஜா ரூமை இப்படி தாங்க கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். மேலே வந்துட்டு இந்த மாதிரி அழகான சீரியல் லைட்ஸ்லாம் போட்டு நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.